புரியல. ஐ வாண்ட் மணி. இதை தாண்டி புதுக்கோட்டை அப்படின்ற ஊரை நான் கலைச்சிருவேன். என் கூட இருக்க போறேன், என் கூட யார் வேணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிட்டு சொல்றேன். அதுக்கும் புதுக்கோட்டைக்கும் சம்மந்தம் இல்லை. புதுக்கோட்டை தனியாக சுயேட்சையாக அவங்களும் ஒரு ஆளுங்களாகவும் ஒரு ஊராகவும் இருக்க போகிறாங்க. உங்களுக்கும் ஊர்க்காரனுக்கும் சண்டை வரலாம், உங்களுக்கும் எவனுக்கும் சண்டை வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அது எந்த வகையிலையும் என்ன பாதிக்க போகிறதில்ல, நான் அதில் கலந்துக்க போகிறதில்ல. ஆல் த ரைட்ஸ் நான் சொல்லிட்டு போய் போகிறேன். அது என் இடம், அது எவன்கிட்ட இருந்தாலும், இது எவனா இருந்தாலும் சரி, எமனா இருந்தாலும் சரி, ஏன்னா இது என் ஊர், இது என் கோட்டை. ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஒரு ஊர்ல எத்தனை பேர் வேணா இருக்க, அந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டு இல்லை வேற ஏதாவது யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா யோசிச்சுட்டு எனக்கு ஒரு 15-20 மினிட்ஸில் சொல்லுங்க. சரியா? உள்ளுக்குள்ள இருக்க என்ன என்னன்னா, இப்போ புதுக்கோட்டை அப்படின்ன போது அதுக்கான அடையாளமா எப்பயுமே பேட்டை தான் இருக்கான். பேட்டா அப்போ புதுக்கோட்டையை வம்புழுக்கிறதும் பேட்டையை வம்புழுக்கிறதும் ஒன்னுன்ற மைண்ட் செட்டை முதல்ல உடைக்கணும். புதுக்கோட்டை புதுக்கோட்டை தான், பேட்டை பேட்டை தான், புரியுதா? அதை வந்து ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். ஆஸ்கார்டுன்னு ஏதோ ஒரு ஊர் வந்திருக்கு புதுசா, அந்த ஊர் பசங்க தொழில் பண்றதுக்கும் பணம் கிடையாது. ஊருன்னு ஆரம்பிச்சதை அந்த வீடு வாங்குறதுக்கும் பணம் கிடையாது. அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. அவங்கள ஒரு ஆளாவும் ஒரு பொருட்டாவும் கொண்டு வர்றதும் இந்த பேட்டை வல்லனோட கடமை தான். நான் உங்க தம்பின சொந்தத்துல அப்போ சிஜே அந்த பக்கம் கவர்மெண்ட்டுக்கும் பிடிக்கும் இஎம்எஸ்க்கும் என்ன கொடுக்க முடியுதோ அத இந்த பக்கம் நான் கொடுக்கணும். அதுக்கு நான் புதுக்கோட்டையில இருந்தா சரியா வராது. அதை நான் செய்யலன்னா வேற யார் செய்வோம்? வர சொல்லு மருதா. புதுக்கோட்டை சுயமா இதுக்கப்புறம் அவங்களா ஜில்லாவோட தலைமையில அது பாட்டுக்கு இருக்க போது அவங்க பாட்டுக்கு தான் பண்ண போறாங்க. அதுக்கும் பேட்டைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. புதுக்கோட்டையிலேருந்து பேட்டை வேலன் வெளியில வந்துட்டார். ஊருக்குள்ள நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையோ உங்க ஊருங்களுக்கு மத்தியில் இருக்க பிரச்சனையோ அதை நீங்க எப்படி தீர்த்துக்க போறீங்க, அதை எப்படி பண்ண போறீங்க, எப்படி தான் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு காமன் மேனா இல்லாம ஒரு ஹெட்டா இருந்து மொத்த கம்யூனிட்டியும் நான் தான் ஆப்ரேட் பண்ண போறேன். சீஃப் ஜஸ்டிஸ் பிரசிடென்ட் இருக்காங்க இருந்துட்டு போட்டோம், பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும், வைஸ் பிரசிடென்ட் இருக்கட்டும், எல்லா பொசிஷன்ல இருந்து ஆள் இருக்கு. இன்னொரு ஆள் இருக்கிறது தப்பு இல்லையே? இல்லை, இப்போ நீங்கள் வந்து மருது அந்த இடத்துல இருக்கணும்னு ஆர்டர் பண்ணுறீங்களா இல்லை அவர் கேட்குறீங்களா? எனக்கு அவரை அங்கே கொண்டு போய் வைக்கணும். அவருக்கு அதில் விருப்பம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அது எனக்கு தேவையே இல்லை. இது வந்துட்டு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இல்லை இருக்கு. இல்லை இது இது சரிப்பட்டு வராதுயா? என்ன சரிப்பட்டு வராது? நீ வந்து நான் உன்னை அங்கே குறை வைக்கிறேன், அங்கே குறை வைப்பீங்க, அப்புறம் உங்களுக்கு சாதகமாக வேலை பண்ணணும், வேலை நடக்கணும்னு சொல்லி அவனை பண்ண மாட்டேங்க. எனக்கு சாதகமா வேலை நடக்கிறது தான் ஆள் உட்கார வைக்க பாக்குறேன். மருது இல்லைன்னா இன்னொருத்தன உட்கார வைக்க போறேன். என்ன கவர்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு மண்டை மாமா மண்டை
சச்சினை போட்டுட்டு பெட்ரோல் பங்க்ல போட்டா காப்பாத்திடுவாங்க. கடல்ல போதும், கடல்ல இறக்க சொல்லு கள்ளக்கட்டி. கடல்ல இறக்கணும் கள்ளக்கட்டி. ஆனா அவ்வளவு தைரியம் கொடுத்தா வேட்ட முன்னாடி பேசுறேன். சரி சமமாக கூப்பிட்டு பேசுனா என்கிட்ட கிட்ட பேசுவீங்களா? ஹெல்ப் த்ரீ ஈவேல் கிட்ட பேசுகிற மாதிரி. இல்லை தப்பு இல்லை, இல்லை தப்பு தான்.